Hi students, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படினா இயல் 3 பயிற்சி 3.5 ல முதல் கணக்கு. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? சுருக்குக சொல்லிட்டு ஒரு 2 3 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் அதிலே ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் 4x2y by 2z2 into 6xz3 by 20y4. Okay? சுருக்கிரோமா? Numbers அடிக்க முடிஞ்சது அடிச்சுவோம். 2 4 1 2 5 2 20 3 2 6 5 2 10 நம்பர்ஸ் ஃபுல்லா முடிஞ்சு 3 5 வந்திருது. அடுத்து x y இதுகளை அடிப்போம். இங்க y ஒரு y இருக்கு. இங்க போக மிச்சம் 3y வந்துரும். இங்க 2z க்கு 2z போக மிச்சம் 1z வந்துரும். சோ x எதுவும் இல்ல. இங்க ஒரு x2 இருக்கு. இங்க ஒரு x இருக்கு. நம்பர் 3/5 இருக்கு. எல்லாம் அடிச்சது போக மிச்சத்தை எழுதுவோம். 3/5 நம்பர் எழுதியாச்சு. இங்கே x2 இருக்கு. இங்கே x இருக்கு. ஸோ x³ ஆயிரும். டினாமினேட்டரில் y³ இருக்கு. அவ்வளோதான், மிச்சம் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆன்சர். கட் பண்ணுறதை கட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை, இதில் மிச்சம் இருக்கதை போட்டாச்சு. ஓகே, அடுத்து செகண்ட் சம். p² minus 10p plus 21 by 1 தலையில மாத்தணும். பெருக்கல்னா அப்படியே போட்டு இதை முதல்ல காரணிப்படுத்துவோம். p² minus 10p plus 21 பிரிக்கலாம். 7 3 21 -7 -3 தான் -10 வரும். -7 into -3 plus 21 வந்துடும். ஸோ இது எப்படி எழுதலாம்? p -7 p - 3. ஓகே, இதை ஃபேக்டரைஸ் பண்ணும். பெருக்குனா -12, கூட்டுனா +1. 4 - 3, 4ல் 3 போச்சுன்னா +1. 4 into -3 -12 வரும். ஸோ p + 4 p - 3. இந்த p - 3 the whole square டபுள் டைம்ஸா இருக்க இப்படி எடுத்து எழுதிக்கிறேன். p - 3 into p - 3. ஓகே, ஒரு p - 3 ஒரு p - 3, இங்கே ஒரு p - 3 இங்கே ஒரு p - 3 கேன்சல். ஸோ மிச்சம் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து. இதுதான் செகண்ட் சம் உரிய ஆன்சர். ஓகேவா? தேர்ட் சம். இதை முதல்ல சுருக்கி வச்சுக்கிடுவோம், அப்புறம் கேன்சல் பண்ணுறேன். 4 காமன் அடுத்துரு, 6 காமன் அடுத்துரு, சரியா? இப்போ கேன்சல் பண்ணுவோமா? t - 2 ஹோல் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது ஹோலாக தான் அடிக்கணும். டீயை தனியாக 2 தனியாக அடிக்கக்கூடாது. இங்கே டீக்கு தனியாக அடிச்சுட்டா மிச்சம் 2 வரும். 1 5 2 10 1 2 3 2 6 வேறு எதுவும் அடிக்க முடியுமா? இல்லை. ஒரு 3 இங்கே இருக்குது. இங்கே t² இருக்குது. மேலே கீழே 4 மட்டும் இருக்குது. ஸோ 3t² by 4 3t² by 4. முதல்ல நம்பர் எழுதிட்டு அப்புறம் அந்த மாறிகளை எழுதுங்க. ஓகேவா? புரியுதா?